சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் கத்தரி வெயில் தொடங்கும் முன்பே ஆவியாதல் அதிகரிப்பு போன்ற காரணத்தால் நீர் இருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடித்தால் சென்னையில் விரைவில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலாம் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மாநகராட்சி அதிகாரிகள் சென்னையில் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளனர். செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஆகிய 5 ஏரிகளிலும் மொத்தம் 7.1 TMC தண்ணீர் உள்ளதாகவும், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போன்ற வழிவகைகளில் செப்டம்பர் மாதம் வரை தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இதனிடையே ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த கிருஷ்ணா நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும் பட்சத்தில் ஜூன் மாதத்தில் 4 TMC நீரை திறந்து விடுவதாகவும் ஆந்திர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்ததில் 4.5 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தான். செவலூர் பகுதியைச் சேர்ந்த தயாநிதி என்பவர் அவரது வீட்டின் பக்கவாட்டு சுவரில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு அருகே நின்றிருந்த அவரது 4.5 வயது மகன் கனகவேல் மீது திடீரென கீழ்நிலை தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். காலியாக இருந்த தண்ணீர் தொட்டியில் திடீரென நீரை நிரப்பிய போது வெப்பம் தாங்காமல் வெடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. உயிரிழந்த சிறுவனின் தந்தை தயாநிதி ஒரு இயற்கை ஆர்வலர் ஆவார். பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி மரமாக வளர்த்த பெருமை கூறியவர். அவரது மகன் உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பதஞ்சலி நிறுவனத்தின் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் பூதக்கண்ணாடி வைத்து பார்க்கும் அளவுக்கு சிறியதாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அந்நிறுவனம் மீண்டும் மன்னிப்பு கோரி பத்திரிகைகளில் சற்று பெரிய அளவில் விளம்பரம் வெளியிட்டுள்ளது. கொரோனாவுக்கான முதல் மருந்து என்று பொய்யான தகவல்களுடன் விளம்பரம் வெளியிட்டதாக பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் நேரில் ஆஜரானார். அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி 10 லட்சம் ரூபாய் செலவில் 67 பத்திரிகைகளில் மன்னிப்பு கோரி விளம்பரம் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வழக்கமாக கொடுக்கும் அளவில் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்தனர். அடுத்த விசாரணையின்